வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாக்கலாம். 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. இப்படி இடையில வந்து இந்த மைக்கீறி விட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கால்வாசி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயில கால்வாசி தேங்காய். இதை வந்து நம்ம அரைக்க போறோம், வதக்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறக்கு கருகப்பிலை, 2 பச்சை மிளகாய், புளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, மாங்காய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப வந்து இந்த தேங்காயும் வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல இந்த மசாலா பொடி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் சிம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்ப இது நல்லா வதங்கணும்னே நான் காட்டுறேன். இப்ப கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும்னே எடுத்துக்கலாம். இப்ப அதே கடாயிலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். வெந்தய பவுடர் இல்லைன்னா வெந்தயமே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே சிம்ல வச்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். மாங்காய் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். புளி நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுல வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அப்பதான் நல்லா டேஸ்டா அரைச்சு வச்ச மாதிரியே இருக்கும். அதனால நான் மிளகாய் தூள் வந்து அதுலயே சேர்த்து அரைச்சிருவேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சு வச்சு சேர்த்தாச்சு. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்தாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தோம், இப்ப குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்ச பச்சை வாசம் இருக்கிறதுனால நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம வெங்காயத்தையும் தேங்காயையும் வதக்கி அரைக்கல, அப்படியே தான் அரைச்சிருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது. இதுல வந்து நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கத்திரிக்காய்க்குள்ள அந்த மசாலா ஃபுல்லா போய் இறங்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியா வர வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.